சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப்ப கிருது வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் 24/8/2023 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வது, நவகிரகங்களுக்குள்ளே வடதிசையாகிய குபேர திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்பொழுது யாழ் மண்ணிலே அலங்கார கந்தன் நெல்லை கந்தனுடைய மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவ காலங்களில் அடியவர்களெல்லாம் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்வார்கள். அங்கு நேரம் காலம் தவறாமல் இந்த பூஜைகள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு நல்லூரான குண்டு. அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற இருந்தாலும் சரி, அங்கே யார் சென்றாலும் எல்லோரும் சமநிலை. அங்கே அர்ச்சனைக்கென்று பற்றி சீட்டு 1 ரூபாய்தான். அன்றும் இன்றும் என்றும் 1 ரூபாயிலே எவரும் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தனிச்சிறப்பும் நல்லூரானுக்கு உண்டு. அவ்வளவு பெருமையும் மகிமையும் கொண்டது. சகல அடியவர்களும் லட்சோவ லட்ச மக்கள் இந்த 24-25 நாட்களும் அங்கே அலை மோதுகின்ற காட்சி, முருகப்பெருமான் அழகனாக அலங்கார கந்தனாக முருகன் வருகிறாரா நிற்கிறாரா என்று கூட தெரியாது. அவ்வளவு சிறப்பாக அந்த சுவாமி வீதி வலம் வருகின்ற பொழுதும் சிறந்த முறையிலே அந்த உற்சவங்கள் தொடர்ந்து 25 நாட்களுக்கு விமர்சையாக நடைபெறுகின்ற நெல்லைக்கந்தனுடைய உற்சவத்திலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் நல்லூர் கந்தனுடைய திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வேண்டும் வரமருளும் ஸ்ரீ வரலட்சுமி விரத நாள். கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள், அதேபோல் கணவன் மனைவி சேர்ந்து தம்பதிகள் இந்த லட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறந்த நாள். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 42 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது மட்டுமல்லாமல், முன்னைய காலத்திலே ஒரு சில குடும்பங்களுக்குள்ளே வீட்டிலே நடைபெற்ற இந்த வரலட்சுமி விரதம் என்கின்ற விரத பூஜையை எல்லா மக்களும் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும், லக்ஷ்மி கடாட்சத்தை பெற வேண்டும் என்ற பெரு நோக்கிலே சாஸ்தாபுரத்தினாலே அறிமுகப்படுத்தப்பட்டு சகல அடியவர்களும் கலந்து கொள்ளுகின்ற வகையிலே இது கொழும்பு தலைநகரிலே இந்த வரலட்சுமி விரதம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்திலே கொழும்பிலே வேறு எங்கும் வரலட்சுமி பூஜை விரதம் என்பது கிடையாது. அதனாலே காலையிலிருந்து மாலை வரையிலே பகுதி பகுதியாக இந்த பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற ஆரம்ப காலங்கள். இப்போ 42வது ஆண்டாக இந்த பூஜை வழிபாடுகள் நாளைய தினம் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சபரிமலை சாஸ்தாபீட மாதரணியினுடைய ஏற்பாட்டிலே வெகு சிறப்பாக
நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. கலந்து கொள்ளுகின்ற கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள், தம்பதிகள், குழந்தைகள், பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்குமே அம்பாளுடைய அருட்பிரசாதங்களும், அந்த பூஜைக்குரிய அனைத்து பொருள்களும், தலைவாழை இலை முதல் கொண்டு கும்பம் வைப்பதற்கான அரிசி, குடம், கும்பம், தேங்காய் வெற்றிலை பழம் முதல் கொண்டு பிரசாதம் வரையிலே சாஸ்தாவளத்தினாலே வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதும், வருகின்ற கலந்து கொள்ளுகின்ற சகல கன்னிப்பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் தம்பதியினர்களுக்கும், இந்த தம்பதிகளுக்கெல்லாம் வேட்டி சாரி கொடுக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு, அதேபோல் அஷ்டலட்சுமியாக வருகின்ற குழந்தைகளுக்கெல்லாம் பட்டு பாவாடைகள், சகல கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்குமே அம்பாளுடைய பிரசாதங்களாக சட்டை துணிகள், சேலைகள், பட்டு பாவாடைகள், வளையல், கண்மை, மஞ்சள், குங்குமம், இன்னொரு என்ன அனைத்து உபச்சாரங்களும் வழங்கப்படுகின்ற சிறப்போடு கூடிய பூஜை நாளைய தினம் சாஸ்தாபலத்தினாலே நடத்தப்பட இருக்கின்றது. இதனுடைய அனுகிரகம், இந்த வரலட்சுமியினுடைய கிருபாகடாட்சம் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, நல்லைக்கந்தனுடைய திருவருளும் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாள. டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.